மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா பிரபல ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அதானி விவகாரம், காலிஸ்தான் விவகாரம், 2024 மக்களவைத் தேர்தல் உட்பட பல்வேறு விவரங்களை குறித்து சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். பேட்டியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது, அதானி குழும விவகாரம் குறித்து சுப்ரீம் கோர்ட் விசாரித்து வருகிறது. சுப்ரீம் கோர்ட் வசம் வழக்கு விசாரணை இருப்பதால் அமைச்சராக இந்த விவகாரத்தில் நான் கருத்து சொல்வது சரியல்ல. ஆனால் இதில் பாஜக பயப்படவோ மறைக்கவோ எதுவுமில்லை. பிரதமரை ஒட்டுமொத்த நாடும் கவனித்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடக தளங்களை சென்று பாருங்கள். பிரதமர் மோடி உரைக்கு வரும் விமர்சனங்களை படித்து பாருங்கள். சில கட்சிகள் பிரதமர் உரையை கவனிக்க விரும்பாமல் அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். பொதுமக்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் பிஎஃப்ஐயும் காங்கிரஸும் ஒன்று என்று கூறவில்லை. பிஎஃப்ஐ மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. பிஎஃப்ஐ உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை காங்கிரஸ் திரும்பப் பெற்றது. நாங்கள் அதை தடுக்க முயற்சித்தோம். இதில் கவலைப்பட என்ன உள்ளது? நாங்கள் வெற்றிகரமாக பிஎஃப்ஐ அமைப்பை தடை செய்துவிட்டோம். பிஎஃப்ஐ மதமாற்றம் பயங்கரவாதத்தை பரப்புகிறது என நான் நம்புகிறேன். பயங்கரவாத செயலான மூலப்பொருட்களை தயாரிக்க பிஎஃப்ஐ முயற்சிக்கிறது. நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரான பல்வேறு செயல்களில் பிஎஃப்ஐ மேற்கொண்டு வருகின்றதற்கான பல்வேறு ஆவணங்கள் எங்களிடம் உள்ளது. பிஎஃப்ஐ தடை அரசியலுக்கு அப்பாற்பட்டது. 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் எங்களுக்கு போட்டி இல்லை என்று நம்புகிறேன். பிரதமர் மோடியுடன் சேர்ந்து நாடு முழு மனதுடன் முன்னேறி வருகிறது. மக்கள் தற்போது குடும்ப கட்சிகளின் அரசியலில் இருந்து மாறி பாஜகவின் வளர்ச்சி அரசியல் ஏற்றுக்கொண்டுள்ளனர்.